அவருக்கு சந்தன பூசணமா? இல்லையே தம்பி. இல்ல தம்பி இருந்த, நான் கரெக்டா சொல்றேன் பாருனே. அவருக்கு சந்தனம் பூசணமா? அவர் இந்த முன்னாடி இந்த சாம்பார் கரண்டி மாதிரி வாலிபம் வச்சிருக்காருல்ல, பீரங்கியா? ஆமா, அதை கட்டி விடணுமா? அப்புறம் மண்டையில பூ சுத்தி விடணுமா? அவருக்கு அவசர ஆத்திரம் வந்தா பாத்திரம் போனா குண்டிகளி விடணுமா தம்பி? இல்ல இதெல்லாம் அவர் சொன்ன மாதிரி தெரியலையே. நீலா கொளுத்தி போற மாதிரி இருக்கு. இல்ல தம்பி, அவர் சொன்னதா சொன்ன தம்பி. வரட்டும் நக்கி. நக்கியா? வரட்டும் இன்றைக்கு. இன்றைக்கு தம்பி எவ்வளவு பண்ணாரு, நீ ஏதாச்சும் ராகம் பாடு தம்பி. கர்நாடக சங்கீதம் பாடுறேன். சரி.
Thank you.
ஏதோ ஒரு காலம் கேட்டது, காலத்திற்கு சொந்தக்காரர் யார் என்று காண வேண்டும். என்ன நடமாறான் மண்டையில பூ சுத்தி விடணுமா, அவருக்கு அவசர ஆத்திரம் வந்து பாத்திரம் போனா குண்டிகள் விடணுமா தம்பி? இல்ல இதெல்லாம் அவர் சொன்ன மாதிரி தெரியலையே, நீலா கொளுத்தி போற மாதிரி இருக்கு. இல்ல தம்பி, அவர் சொன்னதா சொன்ன தம்பி? மரட்டும் நக்கி நக்கியா? மரட்டும் இன்றைக்கு இன்றைக்கு. தம்பி எவ்வளவு பண்ணாரு, நீ ஏதாச்சும் ராகம் பாடு தம்பி. கர்நாடக சங்கீதம் பாடுறேன். சரி, எப்படி ராமனுக்கு மனைவி உண்டு, அதே போல உங்களுக்கும் மனைவி உண்டு. தம்பி நல்ல ஜெயிச்சம் தம்பி. சாமியாடா, ஓ குஞ்ச காப்பாத்துறப்பா, பத்திரமா தான் இருக்கு, நீ காப்பாத்துற. அதெல்லாம் வேணாம்டா, சாமிட்ட நல்லா ஜெயிச்சு சரியா நம்ம ஊர் மண்ணுக்கு வந்திருக்க, சரியா அண்ணன் பேரை காப்பாத்து. பெரும் புலவருக்கு முதல் வணக்கம். வரவேற்பு பிழை உள்ளதே, உங்கள் வரவேற்பிலே பிழை இருக்கு. என் வரவேற்பு என்ன பிழை கண்டீர்? என் இடத்திற்கு வருகின்ற நீங்கள் தூக்குவாரியா என்று என்னைகள் வந்தவுடனேயே வாருங்கள் வணக்கம் என்று முறையாக ஆரம்பித்தது நானா? தாங்களா? தாங்கள் என்னை குற்றமாக பேசியிருக்கிறீர்கள். குற்றமே காரணம் எனக்கு, தாங்கள் இறங்க முடியும். சங்கரனாருக்கு ஏது குளம்? ஏய் நக்கீரர் வசனம்ல, சங்கி அறிந்தென்று வாழ்வாமா, உங்கள் சொல்லி சென்று வாழ மாட்டோம். அறிந்தது அறியாதது, புரிந்தது புரியாதது, பிறந்தது பிறவாதது, எல்லா உன்னோட சரி. எனக்கு அந்த வசனம் வருது. ஏய் யார் யா நீ முதல்ல? என் காலில் விழுந்து நமஸ்காரம் செய்ய வேண்டும். ஊழ்பிடாரிய உந்தவுண்ட பிராடி வெட்டின மாதிரி, இருந்த வெள்ளத்தை வந்த வெள்ளம் தள்ள மாதிரி நீ வந்து இடத்தில் சொந்தமானவன் நானே. இடத்தின் பெயர் என்ன? வேலிமலைச்சாரன் மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க.
தங்களை புராண புயல் என்றும் இலக்கி இடி என்றும் வசன மேகனும் உங்க அண்ணன் சொன்னாரு. அப்ப அது உண்மை அப்படின்னா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் வரணும். இடம் யாரிடம் நீங்க? இடம் இடத்து பேர் என்ன? வேலிமலை. வேள்வி யார் பண்ணா? முனிவர்கள். எங்க பண்ணாங்க? மலையில. எந்த மலையில? வேலிமலையில. வேள்வி பண்ணதாலதான் மலைக்கு வேலிமலை. ஆமா. மலைக்கு வந்தாங்களா? என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்க? என்ன சாம கொடுத்தார். அப்ப அவர் சால் விமர்சனம் பெற்றமே பிரியமலை 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 பிரியமலை. இன்னைக்கு என்னவா இருக்கு? பரங்கி மலை. அப்ப பரங்கி மலைக்கு அர்த்தம் இருக்கும் பொழுது ஓ மலை என்ன மலை? என்ன என்ன பண்ணாங்க முறைப்படி என்ன அவ்வளவு போனா போகுது சரி நூத்தி ஒண்ணு தெரியும்
அவுத்து போட்டு போறதுக்கு பேசியா ஒழுங்கா சொல்லு திருப்ப ஒழுங்கா பாடு. இப்ப நீ என்ன சொன்ன முத்தை திருபக்தி திருநகை மாமியாரிய அப்படி வராதரா மாற 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 மரங்கள் ஏழு மெய்து செய்ய ராமராம் அப்படி வரும் இப்படிதான் வரும் ஒழுங்கா தெரிஞ்சா ஒழுங்கா பாடு. தத்தி தா தூதி தாதே தத்துதி 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 தத்தாதி தத்தா பாட்டு பேசுறியா குடும்பத்துக்கு சரி கவி வேணாம் ஒற்றகுத்து எழுதினானே ராமாயணம் படிச்சிருக்கீங்களா? எத்தனை காண்டம் நீ வச்சிருக்க? ஏழு காண்டம் நான் வச்சிருக்கேன். அப்ப நீ மரியாதா நான் மரியாதா இல்லங்க பாக்கெட்டுக்கு மூணு தானே வரும். ஏய் ஏழு காண்டம் நான் வச்சிருக்கேன் பாக்கெட்டுக்கு மூணு தானே வரும். என்ன வாங்கல எனக்கு தெரியாதா? வாங்க தெரியாதா? ஒரு காண்டம் 650 ரூபா இல்ல இது 35 ரூபா மூணு. இன்னையா உளர்ற இத சொல்ற காண்டம் அத நான் சொல்றேன் ஏழு இருக்கு இல்ல மூணு தான் இருக்கு ஒரு டப்பாவுக்கு. ஏய் அது சில ஏய் நீ எதை சொல்ற மெடிக்கல்ல இருப்பாங்க இல்ல ஏய் முட்டாப்பள முட்டாப்பள ராமாயணத்து ஏழு காண்டம்னா ஏழு பகுதி பாலகாண்டம் அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் கிஷ்கந்தை காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் உத்தர காண்டம் இதெல்லாம் பயன்படுத்திட்டு திரும்ப வச்சுக்கிருவீங்க. ஆமா ஆனா நான் சொல்றது பயன்படுத்திட்டு தூக்கி எரிஞ்சிடும். நீ சொல்ற மூணு காண்டம் இருக்கு அது சிலப்பதிகாரத்துக்கு புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சி காண்டம். அட இது வேறயா திருராமம் கையிலே சத்ததால கட்டி இடுப்பிலே மகதையால் இதை பார்க்கும் பொழுது யார் போல் தெரிகிறது? எனக்கு தெரியும் யாரு ஊருக்குள்ள புள்ள பிடிக்கிறதுக்கு வேஷம் போட்டு வருவாங்க. கஷ்டப்பட்டு ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் வேஷம் போட்டிருக்கேன் புள்ள பிடிக்க வந்திருக்கணும். அப்படிதான் வருவாங்க. நல்லா நல்லா இன்னும் விட்டுப்பார் நன்றாக விட்டுப்பார். என்னை என்ன ஓ இப்பதான் தெரிஞ்சு நீங்க யாருன்னா
சொல்லு கோச்சிக்காதிய, தெரியாம பேசிட்டு இப்ப தெரிஞ்சிச்சுல. நீங்க செட்டி நாட்டு சமையல்காரர் தானே? செட்டி நாட்டு சமையல்காரர். ஆமா. எப்படி சொல்ற, மடியில அரியரண்டி கட்டிருக்கீங்க? அரியரண்டியா? இது மகதியா? இது என்னது? இது சத்ததால கட்டை. சத்ததால கட்டையில வாழைக்காய் பச்சை தேய்க்கிற கட்டை வரல இருக்கு. ஏழு தாளம் பாட்டுக்கு நாரதன். அந்த வகையில நான் தானப்ப நாரத மகரிஷி. நீங்க இல்ல, நான் தாங்க நாரதன். ஆமா, நான் நம்பன. ஏ சத்தியமா நான் தாங்க நாரதர். உண்மையவா? உண்மையிலே சாமி கிருக்கும் உண்டு, நான் கிருக்கும் உண்டு. அதை சொன்னேன் என்னுடைய பெருமைகள் உங்க அப்பதாக தெரிஞ்சிருக்கு. உனக்கு தெரியல, பாட்டுலாம் நல்லா பாடுவாரு. அப்படியா? பிரம்மாவன் புள்ள, அவர் எங்க கொண்ட கால வச்சாலும் அந்த குடும்பம் மண்ணோட மண்ணா போயிடும், குட்டி சிவரா போயிரும். ஏய், நான் எந்த இடத்துல உங்க கால் வைக்கிறனோ அங்கே சுபிச்சம் வரும். எங்க மூத்தோர் சொல்வாக்கம் முதலில் கிடையும், உன்னை தொடக்கு பின்னே இருக்கும். நாரதன் கழக நன்மையில தானே முடியும்? நீ கொண்ட கால வச்ச அனுப்புறம் நெருப்பு பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எங்க முடியலன்னு சொல்ற நன்மையில? பரமச்சோ குடும்பத்துல ஞானக்கனியை கொண்டே கொடுத்து ஒரு போட்டி உலகத்தை யார் முதல் முதலில் சுற்றி வருகிறாளோ அவர்களுக்கு தான் இந்த கனி என்று. அந்த கனிக்காக முருகப்பெருமான் என்ன செய்தார்? தன் மகன் மகிழ் மெரி உணவு சொல்லிட்டாரு. முருகப்பெருமான் வியாழ விநாயகர் பெருமான் என்ன கனி வாங்கிட்டாரு? முருகப்பெருமான் தன்னோட அறிவுக்கு வேலை கொடுத்து அந்த கனி அவர் வாங்கியிருக்கலாம். தமிழ் கடவுள் முருகப்பெருமான் அறிவுக்கு வேலை கொடுக்கல, நீ அவருக்கு புத்தி சொல்றியா? அது எப்படி முருகன் அறிவுக்கு வேலை கொடுத்துருந்தா கனியை வாங்கியிருக்கலாம்னா என்ன பண்ணிருக்கலாம் முருகன்? அவர் எங்க வாயில் அடிச்சு வாய் துறக்க முடியல. அப்புறம் என்னன்னா நீ என்ன சொல்ற, முருகன் அறிவுக்கு வேலை கொடுத்துருந்தா அந்த கனியை வாங்கிருக்கலாம்னா நீ அவருக்கு புத்தி சொல்லுவியா? சத்தியமா உண்மை தாங்க. அதாங்க என்னையா உலகத்தை சுத்தினா தான் கனியை போட்டி வந்துருச்சு. உலக சுத்தனா தன் வாகனம் மயில் மீது ஏறி உலக சுத்தருக்கு மயில போய் தண்டாகணும். அவர் மயில போகாம நான் சொன்ன மாதிரி பண்ணியிருந்தா அவர் வாங்கியிருக்கலாம். எப்படி? அவர் வேலை மறுட்டு ஒரு மயில் ஏறி உலகத்தை சுத்துறதுக்கு நம்ம ஊர் ஒயின் சாப்பிட ஒரு ஆப்ப சாப்பிட்டு வெயில் இருந்தா உலகமே சுத்திக்கிட்டு அடிச்சிருக்கோம். அதோட கஞ்சா இருக்கா தூக்கி விட்டுருக்கோம். அடே, போதையில சுத்துறது இல்லடா, முழுசாவே உலகத்தை சுத்தணும். ஈரோடு பதினாட்டு லோகத்தையும் சுத்தணும். அவசியாரி, இது அதிசாரி. என்ன அவர் கோச்சூர் போன காலத்துல பூமர் பன்னீர் செட்டி கம்பெனி, சுடர்மணி பன்னீர் செட்டி கம்பெனி ஆரம்பிக்கல, எல்லாம் சட்டியோட போயிருப்பார். என்னடா வளர்க்கறது? சரி, அதை சொல்றியே, கோபுரத்துக்கான சுத்த தமிழ் மீது உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். என்பதுதான் இதுக்காக இதுக்காக தண்டு. சரி, அதை விடு. நீ எங்க அப்பா யாரு தெரியுமா? அப்பா யாரு? பிரம்மா. நாகம் யோனி எழுவக தொற்றம் உலகத்திலே அண்டசம் உப்பிசம் சராயசம் சிவந்தசம் அனைத்தையும் படைப்பவள் என்றதை பிரம்மா. அந்த பையன் உங்க அப்பாவா? அந்த பையனா? ஏய் பிரம்மாயா? அவருக்கு நல்லா தெரியும். எங்க அப்பா அப்படி ஒண்ணு தெரியும்? ஆனா ஒயின்சா பக்கத்துல ஊரியாப்பட்டினம் வச்சுட்டு இருந்தாரு அவர் தானே? ஏய் பிரம்மையா படைப்பு கடவுள். ஆமாங்க, வடையும் சேர்த்து வித்தாரு. ஏய் அவர் இல்லையா உலகத்தோட எல்லாத்தையும் படைக்கிறாருல? படைப்பு கடவுள் எங்க அப்பா. அப்படியா? எல்லாத்தையும் படைக்கிறார். எங்க அம்மா யாரு தெரியுமா? யாரு? கலைவாணி. கலைவாணி புத்திரன்.
உங்க அம்மா திருடியா? திருடியா? நீங்க தான் சொன்னீங்க கள்ளவாணி. கள்ளவாணி புத்திர. உங்க அம்மா தானே ஆரஸ்வதி? சரஸ்வதி. ஓ, அது தலைக்கு தேய்க்கிறது. வெள்ளை கலை உடுத்தி, வெள்ளை பனிமூண்டு, வெள்ளை அரியாசு தரித்திருப்பார். அரசரோடு தம்மை சரியாக வைத்த தாய், பேர்மீரனுடைய தந்தை கலைவாணி. கலைவாணி? கலைவாணி புத்திரன். சரி சரி சரி. சந்தோஷம். அவர் உங்களுக்கு சொந்தக்காரரா? எவர்? அவர் கூட நீளமா இருக்கும்ல. அவருடைய இருப்பிடமே பார்க்கடல், கடல் மேல அவர் இருப்பார். அவர் உங்க தாத்தா கடல் மேல படுத்திருக்காரு. ஆமா, கடல் மேல நேரடியா படுக்க மாட்டார், கடல் மேல பாம்பு படுத்திருக்கோம், பாம்பு மேல இவர் படுத்திருப்பார். ஒரு பேர் வைக்கணும்னா காரணம் இருக்கணும். செயல் பண்ணு புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல 20 என்ன வீரம் செய்யல? ஏழு கிழவிய கற்பழிச்சிருக்க. அது எனக்கு தெரியுமா? அதை தவிர்த்து என்ன வேலை பண்ண? பாராட்டி நம்ம மேடையில உங்களுக்கு பட்டம் தரலாம் இருக்கேன். பாலும் பெஞ்சில இருந்து பல்லு போற கிளை வரைக்கும் என் மானத்தை வாங்கும். பெருமையான
வந்துருச்சு. அது புலிகுத்தி பாண்டி, நீங்க புலிகுத்தி வீரன் நல்லா இருக்கும் சொல்லுவாரு. இந்த பராமரி புலிகுத்தி வீரன் தண்ணிய போட்டாங்க வரிய மறந்துருவாங்க, அப்புறம் மான கிட்டு போயிடும். சரி சந்தோஷம், சந்தோஷம் இருக்கீங்கல்ல. அடுத்த பள்ளி யாரு இருக்கா? என் பொண்டாட்டி. என்ன அனுப்பிக்கிறீங்களா? நான் என்ன புரோக்கர் ஐயா? என் பொண்டாட்டி உனக்கு அனுப்பிக்கிறதுக்கு ஆசி வழங்கப்பா. நல்ல ஒரு புத்திமதியை சொல்றேன் ஐயா, அந்த பொண்ணை ரொம்ப நேரம் நான் காதலிக்கிறேன். அந்த பிள்ளைய மட்டுமா? சரி சொல்லுங்க. வந்தது மறந்து போச்சியா? காதலிக்கிறேன். சரி சரியா, என் கானே பாட்டேங்குது. அதுக்கு ஒரு 5-10 வாங்கிட்டு அணைச்சு விட்டு போங்க. நீங்க கண்ணால் காண்பது போல என் சிறப்பான உபதேசத்து மூலமாக அந்த பெண் நெழுவழிப்படுத்துகின்றேன். அழைத்து வருகிறீர்களா? ஆசி வளங்களா? அழைத்து வாருங்கள். நாராயணா. ஆமா டிமிக்கி சின்னாத்தா. எனது பணிவான வணக்கம் சுவாமி, அடியான் வணங்குகிறேன்.
நான் தவறாக பேச வேண்டும் என்று நினைக்கவே உங்கள் அம்மையா சரஸ்வதி என் நாவில் இருக்கும் போது நான் எதும் தப்பு தவறாக பேசியிருந்தால் இந்த செம்புனக்கியை நீங்கள் கேட்கலாம். முதல்ல சுவாமிக்கு வரவேற்பு பாடு, அப்புறம் சாமி பாட பாட போறேன். இந்த முக்காடு அண்ணன் முக்காடுலாம் எழுத்து கைய கட்டாதீ, சாமி பாட்டு பாட போறேங்க. இதை கட்டிக்கிட்டு உக்காந்து சாமி பாட்டு பக்தி பாடு அண்ணன் எடுத்துருங்க. சாமி பாடம் சாமி பாடம் அடுக்கு மல்லிகை மல்லிகை இங்க ஆள் புடிக்குது, சுவாமி பாடு தோல் துடிக்குது, மன துடி துடிக்குது. நல்ல ஒரு பாட்டு, நல்ல ஒரு பேச்சு. ஆனா இப்படியான உனக்கு போய் இப்படி ஒரு கேவலம் வரப்போது நினைக்கும் பொழுது மனசு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. என்ன சொல்றீங்க சாமி? ரொம்ப வருத்தமா இருக்குமா? சொல்லுங்க. நல்லா பாடுறீங்க, நல்லா பெண்களுடைய அந்த பாடல் திறமைக்கு எவ்வளவு அனைவருமே ரசிகர்கள், நான் உட்பட. ஆனா அப்படி போட உங்களுக்கு இப்படி ஒரு கேவலம் வரப்போது நினைக்கும் பொழுது மன வருத்தமா இருக்கு. என்ன சாமி கேவலம்? இப்ப நீ கல்யாணம் மட்டும் ஊர்ல பொறிய வச்சுக்கோங்க. ஆமா ஆமா, ஊர்ல நான் போக மாட்டேன், புரிஞ்சு அனுப்பியா? இந்த பையன் ஊர்ல நீங்க போறீங்க வச்சுங்களேன், இவனை கட்டிக்கிட்டு ஊருக்குள்ள போனா ஒரு அழகேசன் மனைவி போனா போறா பத்தியா? இவதான் திருமதி அழகேசன். திருமதி அழகேசன் சொல்லுவாங்க. ஒரு தமிழ் வேந்த முன்னாடி போனா போறா அவரு, இவதான் திருமதி தமிழ் வேந்தன். இவர் வந்து புளிய குத்துன வீரன், பட்ட வீரர் இருக்கு. நாளைக்கு நீ ஊர்ல போனா போறாரு, புலி குத்தி வீரம் பொண்டாட்டி திருமதி புலி குத்தி வீரம் போறாவ பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பெருமை தானே உனக்கு சாமி, நீங்க சொல்றது உண்மைதான். சொல்லுவாங்க நல்ல நிலைமை இருக்கும் போது இது மாதிரி சொல்லுவாங்க. ஒருவேளை நல்ல நிலைமை இல்ல, ரெண்டு நல்லா இருக்கானா கரண்ட் கரண்ட் போட்டிருந்தாரு வைக்க, இவதான் திருமதி. உலகமே சொல்லுது உன் பேருக்கு எவ்வளவு பெருமை தெரிவிக்க. நீ எங்க உட்காந்துக்கிட்டு என்ன பண்ண பாக்குற? என்னங்க ரொம்ப நாளும் நல்லா இருக்கணும் வாழ்க்கை பிள்ளாண்டு. சரிங்க
பெட்ட.